ஸோ ரியல் டைமாக ஒரு இஷ்யூ வந்துச்சு. அந்த இஷ்யூவை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறேன், நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, நம்ம நேரமாக என்னென்னு தெரியல, நேற்று ஃபுல்லாக வந்து ஸ்டோரேஜை பற்றி நம்ம வந்து படிச்சுட்டு இருந்தோம். வாட் இஸ் டேட்டா ஸ்டோர், வாட் இஸ் ஸ்டோரேஜ்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் காலை ஷிஃப்ட்டில் 7 மணிக்கு லாகிங் பண்ணேன், சரிங்களா? எனக்கு மார்னிங் ஷிஃப்ட் இன்னைக்கு 7 மணிக்கு லாகிங் பண்ணேன், ஸ்டில் நான் ஷிஃப்ட்டில் இருக்கேன். என்ன காரணம் கேட்டால், ஒரு ஸ்டோரேஜ் டவுன் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸ்டோரேஜ் டவுன் ஆகி பெரிய இம்பேக்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்டோரேஜில் ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில் ஒரு 6 மணி 6 இருக்கும் ஸ்டோரேஜ். ஹலோ சார், ஹலோ ஹலோ சார், ஸ்கிரீன் விசிபிள் இல்ல. யார் இஸ் டெல் மீ? யா, ஸ்கிரீன் இஸ் நாட் விசிபிள். ஐ ஷேர் ஸ்கிரீன். லெட் மீ ஷேர் அகைன். ஸ்கிரீன் விசிபிள் ப்ரோ. ஆர் யூ டு சீ மை ஸ்கிரீன் ரைட்? எஸ் விசிபிள் ஆர் இஸ் விசிபிள் ஆர் விசிபிள் ஆர். ஓகே, சோ ஜி வாய்ஸ் கேட்கல. இப்போ கேட்குதா? ஆ, இப்போ கேட்குது ஜி. ஓகே, லாஸ்ட்டாக இஷ்யூ என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டோரேஜ் டவுன் ஆயிடுச்சு. ஸ்டோரேஜ் டவுன் ஆச்சுன்னா டவுன் ஆனது தான், அதுக்கு ரெடியூடன்சியே கிடையாது. ரெடியூடன்சி 90% 99% ரெடியூடன்சி கிடையாது ஸ்டோரேஜ்க்கு. இப்போ ஸ்டோரேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். நான் நேற்று சொன்னேன்ல ஸ்டோரேஜ் பற்றி, ஸ்டோரேஜில் வந்து இதெல்லாம் ஹார்ட் டிஸ்க், மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க். இந்த மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் கம்பைன் பண்ணால் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும், அதுதான் ஸ்டோரேஜ். அந்த ஸ்டோரேஜ்லேருந்து லன்னு நம்ம அலோகேட் பண்ணுவாங்க, அந்த லன்லேருந்து டேட்டா ஸ்டோர் க்ரியேட் பண்ணுவோம். அந்த டேட்டா ஸ்டோரில் தான் நம்ம வந்து விஎம் வந்து ரன் பண்ணுவோம். இதுதான் ப்ராசஸ். இன்னைக்கு இஷ்யூ என்னாச்சு அப்படின்னா, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ரியல் டைம் இஷ்யூ நான் சொல்கிறேன். காலையில் ஒரு 5 மணிக்கு நினைக்கிறேன், 5 மணி 5:30 இருக்கும், இந்த ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் தான் வந்து இந்த மொத்த ஸ்டோரேஜுமே வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறது. கிட்டத்தட்ட ஒரு சிபியூ மாதிரி இந்த ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர். இதில் இருந்து தான் வந்து ஐஓ ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நடக்கும். இந்த ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் ஃபெயிலியர்னா எல்லாமே ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆகி தென் அப்புறம் நாங்கள் ஹெச்பி ஸ்டோரேஜ், அது HP 3-4 ஸ்டோரேஜ். நாங்கள் அப்புறம் கேஸ் ரைஸ் பண்ணோம். கேஸ் ரைஸ் பண்ணி அவன் டேட்டா சென்டருக்கு வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 hours கழிச்சு தான் வந்தான். 4 hours கழிச்சு வந்துட்டு அதை ரெடி பண்ணி அதை எல்லாமே அப் பண்ணுறதுக்கு ஒரு 5 hours ஆயிடுச்சு. இந்த ஸ்டோரேஜ்லாம் அப் பண்ணுறதுக்கு 5 hours ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறமா எங்ககிட்ட இருக்கிற சர்வர்ஸ்லாம் அப் பண்ணுறதுக்கு இன்னும் அப் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இன்னும் முடியலை எங்களுக்கு. சொன்ன நான் அந்த S1 காலில் தான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 500 VMs வந்து இம்பாக்ட் ஆயிடுச்சு. 500 VM இம்பாக்ட்னா எல்லாமே S1 கால், எல்லாமே ப்ரொடக்ஷன் விஎம்ஸு, டியூ டு இந்த ஸ்டோரேஜ் கார்டு ஃபெயிலியர். இந்த ஒரு ஸ்டோரேஜ் கார்டு ஃபெயிலியர்னால மொத்த ஸ்டோரேஜும் டவுன் ஆயிடுச்சு. டவுன் ஆகி இதில் ரன் ஆகிற விஎம்ஸ் எல்லாமே அப்படியே டவுன் ஆச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த விஎம்ஸ் எல்லாமே என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னா, ரீஸ்டார்டிங் ஸ்டேட் போயிடுச்சு. சில விஎம்ஸ் ரீஸ்டார்ட் ஸ்டேட் போயிடுச்சு. சில விஎம் வந்து பூட் பேஜில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. சில விஎம் வந்து அந்த நம்ம இந்த பேஜில் இருக்கும் ட்ரபுள் ஷூட்டிங் பேஜ், விண்டோஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய விஎம்ஸ் வந்து ட்ரபுள் ஷூட்டிங் பேஜில் வந்து நிற்குது. லினக்ஸ் விஎம் பொறுத்த வரைக்கும் பேனிக் மோடுன்னு சொல்லுவாங்க, அந்த பேனிக் மோடில் போய் நின்றுச்சு. நிறைய விஎம் ஹங் ஸ்டேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஎம்மும் அப் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும், இப்போ கொஞ்சமாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். பட் ஸ்டில் இன்னமும் முடியலை, இன்னமும் கால் வந்து போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ நேற்று ஸ்டோரேஜை பற்றி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி அந்த இஷ்யூலேயே கரெக்டாக மாட்டிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி சில கேசஸில் வந்து நீங்கள் ஃபுல்லாக இருந்து தான் ஆகணும். ஏன்னா ஷிஃப்ட் 7 மணிக்கு, காலையில் 7 மணிக்கு நான் வந்து ஆக்சுவலாக லாக் அவுட் டைம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு 4 மணிக்கு லாக் அவுட் டைமு. பட் ஸ்டில் நான் வந்து லாக் அவுட் பண்ண முடியல, காலில் தான் இருக்கிறேன். மேபி நீங்கள் ஒரு L1 இருந்தால் இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு வராது. L1 வேலை வந்துட்டு ஜஸ்ட் லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணி போயிட்டு இருக்கலாம். நீங்கள் ஒரு L2 இருந்தால் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஒரு L3 இருந்தால் இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு S1 கால் வந்து பெரிய ப்ரொடக்ஷன் இம்பாக்ட் ஆயிடுச்சுன்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் விடிய விடிய உட்காந்து தான் ஆகணும். லைக் நான் லாஸ்ட்டாக சொன்னேன்ல, க்ரோஸ் ஸ்ட்ரைக் இஷ்யூ. அந்த க்ரோஸ் ஸ்ட்ரைக் இஷ்யூக்கே வந்து விடிய விடிய உட்காந்துருந்தேன். லைக் 2 ஷிஃப்ட் பார்த்தேன், ஒரே டைமில் 2 ஷிஃப்ட் பார்த்தேன். அது முடிஞ்சு 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே இந்த இஷ்யூ வந்துருச்சு. இன்னைக்கு 2 ஷிஃப்ட் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. பட் இதுக்கு காம்ப் ஆஃப் கொடுத்துருவோம், வாங்கிடுவேன். லைக் இப்போ 2 ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டேன், நான் அதுக்கு எப்படி இன்னொரு நாள் காம்ப் ஆஃப் வாங்கிடுவேன், வாங்கிட்டு அந்த அந்த நாள் லீவ் எடுத்துப்பேன். பட் இன்னைக்கு ஒர்க் பண்ணியே வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கிறோம். ஸோ இதே சொல்ல வரோம்னா, நீங்கள் ஒரு என்வரான்மெண்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்.
சுச்சுவேஷன்ல நீங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணித்தான் ஆகணும், ஒர்க் பண்ணித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அதுக்கு தான் நம்ம சம்பளம் கொடுக்குறாங்க. ஒரு ஹை பேக்கேஜ் நம்ம கொடுக்குறாங்கன்னா காரணம் என்ன கேட்டால், ஒரு ரெஸ்டோரண்ட் கால் வந்தால் உட்காரணும், உட்காந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். மெனக்கிட்டு மேனேஜர் கால் பண்ணி நீ ஜாயின் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நான் லாக் அவுட் பண்ணிட்டேன், பண்ணதுக்கப்புறம் நீ ஜாயின் பண்ணு சொல்லிட்டு மணி கால் ஓடிக்கிட்டே இருக்குது. இது விடிய இன்னைக்கு விடிய விடிய ஓடுமா அல்லது நைட்டோட ஸ்டாப் ஆகுமான்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே ஃபைன். ஸோ யா கம்மிங் டு த பாயிண்ட், ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர், இது நீங்கள் மோஸ்ட்லி இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. இது யார் தலையில் வந்து விழுனா ஸ்டோரேஜ் டீம் தலையில் தான் விழும், நம்மக்கிட்ட பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட என்ன பிரச்சனைனா, இந்த இதில் ரிசைனிங்காக இருக்கிற விஎம் இருக்குல்ல, அது அப்பாவோட தான் நம்ம பிரச்சனை வரும். அது அப் பண்ணி கொண்டு வரணும், சில விஎம் டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிரும், சில விஎம் டிஸ்க் கன்சாலேஷன் இஷ்யூ வந்துடும், அதெல்லாமே நம்ம தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இதெல்லாமே ஸ்டோரேஜ் டீம் தான் பார்ப்பாங்க, அவங்க தான் கோஆர்டினேட் பண்ணி இதெல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு இஷ்யூ, இந்த இஷ்யூ இது மாதிரி பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு ரொம்ப வருஷம் இல்லை, நான் ஒர்க் பண்ணதில் இன்னைக்கு தான் ஸ்டோரேஜ் கண்ட்ரோல் இஷ்யூ வந்து பார்த்து அந்த இஷ்யூவில் உட்காந்துருக்குறேன் நான். ஸோ அதை ஷேர் பண்ண நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ, இதுக்கு ரெமடி நீங்கள் பேக்கப் டோல் வழியாக ஸ்டோரேஜ் டீம் வந்து பேக்கப் எடுத்து வச்சுருப்பாங்க, அது வேற விஎம் சாரி வேற ஸ்டோரேஜில் போட்டு ரன் பண்ண முடியாதா? ஆ பண்ணலாம், பட் நாங்கள் ரன் பண்ணுறது வந்துட்டு எங்கள் என்வரான்மெண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 விஎம்ஸ் ரன் ஆகுது. ஸோ 2000 விஎம்ஸ்க்கு வந்துட்டு எங்களால் பேக்கப் வந்து ரெடி பண்ண முடியாது. ஸோ அதனாலே கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு. லைக் இப்போ டிசாஸ்டர் ரெக்கவரி சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் சொன்னது வந்துட்டு அதுதான் டிசாஸ்டர் ரெக்கவரினா என்னன்னா, இங்கே ஒரு விஎம் ரன் ஆகும், பை த சேம் வே வேற ஒரு டேட்டா ஸ்டோரில் வேற ஒரு ஸ்டோரேஜில் விஎம் ரன் ஆகும். ஸோ இந்த விஎம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா டக்குன்னு அந்த விஎம்மை நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம், ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடலாம். பட் அது நம்மக்கிட்ட இப்போ கிடையாது, அது எல்லா இடத்துலையும் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து காஸ்ட் அதிகமாகும், ஏன்னா இங்கே என்ன விஎம் ரன் ஆகுதோ அதே மாதிரி அங்கே விஎம் ரன் ஆகணும். இங்கே 1 TB ரன் ஆகணும், அங்கேயும் 1 TB ரன் ஆகணும். இங்கே வந்து அந்த ரிசோர்ஸ் ரன் ஆகுது, லைக் இங்கே அந்த விஎம் வந்துட்டு ஒரு 64 GB ரேம் கொடுக்கணும், அந்த விஎம் 64 GB ரேம் போகணும். கொடுத்தாதான் அந்த எஸ்ஆர்எம் சைட் ரெக்கவரி மேனேஜர் இருக்கு, அது மூலமா இந்த மாதிரி பண்ணலாம். பட் ரொம்ப காஸ்ட், ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாகும், அதனால எல்லா விஎம்க்கு அது பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால பண்ணல. ஓகே சார், இதுக்கு என்ன ட்ரபிள் ஷூட் பண்ணி வந்து என்ன மாதிரி இது ரியாக்ட் பண்ணுவோம்? இல்லை, இப்போ ட்ரபுள் ஷூட் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஸ்டோரேஜ் கண்ட்ரோல் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஹெச்பி டீம்ல வந்து வந்தாங்க, இந்த ஸ்டோரேஜ் கண்ட்ரோல் வந்து கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இதில் ஃபிம்மர்லாம் அப்டே, இது வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த ஸ்டோரேஜ் கண்ட்ரோல் வந்து ஃபிம்மர் அப்டேட் பண்ணணும். ரொம்ப நாளாக வந்து ரொம்ப வருஷமாக ஃபிம்மர் அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபிம்மர்லாம் அப்டேட் பண்ணி நியூ ஸ்டோரேஜ் கண்ட்ரோல் போட்டு போனதுக்கப்புறம் இப்போ அப்பா இருக்கு கொஞ்சமாக. நானும் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்படியா? சேம் பிச். எங்க என்னாச்சு அந்த டைம்ல? ஆக்சுவலாக வந்து அது வந்து ஒரு எக்ஸாமினேஷன் சர்வர், ஸோ என்ன சொல்றது, எக்ஸாமினேஷன்ஸோட ரெக்கார்ட் ஃபுல்லாமே வந்து அதில் தான் இருந்தது. அப்போ என்ன இதுதான், ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் வந்து திடீர்னு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து அந்த சர்வரில் வந்து 2 ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் இருந்தது. ஸோ ஒன்று பேக்கப் வச்சுருந்தாங்க, அது சில சர்வரில் அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணும்போது அப்படி கேட்டிருந்தாங்க, அங்கே ஆர்டர் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணோம்னா, ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் வந்து என்ன அது ஃபெயிலியர் ஆனால் என்ன இருந்துச்சு, ஹார்ட் டிஸ்க்கு டிடெக்ட் ஆகாது, ஹார்ட் டிஸ்க் டேட்டாவில் தான் சர்வர் வந்து நீங்க சொன்ன ஹங் ஸ்டேஜுக்கு போயிடும். அப்போ என்னன்னா, ஸ்டோரேஜ் கண்ட்ரோல் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஒன்று ஒன்றா திரும்பி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லா வியும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும் சொல்ல முடியாது, சில ஸ்டார்ட் ஆகும், சில வியும் ஸ்டார்ட் ஆகாம போயிடும். அந்த மாதிரி ஸ்னரியோ நம்ம ஒர்க் பண்ணி பார்த்து தான் ஆகணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சபரி இருக்கீங்களா?